வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நாள்தோறும் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். டாப் எஜுகேஷன் நியூஸ் டுடே அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட 11வது பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியில் நாம கல்வி நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு செய்திகளையும் தொகுத்து தரலான் இருக்கிறோம். அது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம முதல் தகவலாக பார்க்க போகிறது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் பல மாநிலங்களில் பள்ளிகள் இயங்கலை, தேர்வுகள் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற கட்டத்தில் பீகாரில் கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி, 10வது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி இன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 10வதுக்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. பீகார் எஜுகேஷன் போர்டு இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பீகார் போர்டு ஆன்லைன் bihar.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். 78.17% அளவுக்கு அங்கே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது தகவலாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் நடக்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்குது. அது பற்றின ஒரு தகவல் தொகுப்பு தான். எப்போ பள்ளிகள் அல்லது கல்லூரிகள் வகுப்புகள் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் இன்டெஃபினைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, குஜராத், தமிழ்நாடு. குறுகிய காலகட்டத்துக்கு மட்டும் வகுப்புகளை ரத்து செஞ்சுருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப் இந்த மாநிலங்களில் குறுகிய காலகட்டத்துக்கு மட்டுமே வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஆனால் கொரோனாவுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அது சம்மந்தமாக நாளைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர்கள் எல்லாமே வந்து கூடுறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுங்கிறத நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட பிரதமர் வந்து தேர்வு சமயத்தில் மாணவர்களோட உரையாடுறத வழக்கமாக வச்சிருக்காரு. இந்த வருஷம் அந்த பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து April 7 நடக்க போகுது. இது விர்ச்சுவலாக நடக்க போகுது. வழக்கமாக நேரடியாக மாணவர்களோட உரையாடக்கூடியது வந்து இந்த வருஷம் விர்ச்சுவலாக நடைபெறப்போகுது. பேரண்ட்ஸோட, ஸ்டூடெண்ட்ஸோட, டீச்சர்ஸோட இந்த உரையாடல் நடைபெறும். April 7 நிகழ்ச்சியை பாருங்க. அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்றைய 4வது செய்தி என்ன அப்படின்னா, ஜிப்மேட் 2021 இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு நடக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் தான் வந்து இந்த ஜிப்மேட் 2020 அப்படிங்கிறது. போதிகையாளுவில் இருக்கக்கூடிய ஐஏஎம்க்கும் ஜம்முவில் இருக்கக்கூடிய ஐஏஎம்க்கும் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இது. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா jipmat.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்போதுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா April 30 நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10வதுல நீங்கள் 60% எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி அப்புறம் டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 55% எடுத்திருக்கணும். 10வது 2017 முன்னாடி நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூலையும் அதே மாதிரி தான், 60% மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 55% எடுத்திருந்தால் போதுமானது. 2019, 2020, 2021 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அல்லது 2021 படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் இந்த ஜிப்மேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐஏஎம் புத்தகையாவிலையும் ஜம்முலையும் இருக்கக்கூடிய இடங்களில். ஸோ இன்றைய இறுதி செய்தியாக நாம் பார்க்க போகிறது வந்து ஜிமேட் காமன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் 2021 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸ் வந்து கடந்த March 31 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக நடந்தது. அதனோட ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை நீங்கள் gmat.nta.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த ஆன்சர் கீழே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து April 5. இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் நான் ரீஃபண்டபுளாக 1000 ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சனில் டவுட் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ இன்றைய செய்தி தகவல்கள் இதோடு நிறைவடைகின்றன. நாளை கூடுதல் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் எல்லாம் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நண்பர்களே.